எப்படி ஒரு பிரிஞ்சி ரைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது இன்னைக்கு எங்க பாட்டி பண்றாங்க. அவங்க 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 வாய்ஸ் சொல்லணும்னா இப்ப பிரியாணி சும்மா ஜம்மன் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரிஞ்சி எலை போட வேண்டியது. ஆனியன் சாப் பண்ணி போடணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். வெஜிஸ் கலராக வந்த உடனே அதர் வெஜிடபிள்ஸ் போடணும். எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க வெங்காயம் பூண்டும் வெங்காயம் எப்பயுமே ஃப்ரெஷ் போட்டுருக்கணும். பாருங்க அடுப்பு பத்த வச்சுட்டுனா நீங்க எப்பயுமே பண்ணணும். எல்லாமே சில பேர் அடுப்பு பத்த வைக்காம என்ன வதம் வேலை வதம் வேலைன்னு பார்ப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்க நெய் விட்டு வதக்கின்ற கொண்டாங்க. நீங்க எண்ணெய் கூட விட்டு வதக்கிக்கலாம். பிரிஞ்சி ரைஸ் இப்போ இது செஷ்வான் பிரிஞ்சி சோயா ரைஸ் சோயா பீன் ரைஸ் எங்கள் பாட்டி சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பூண்டுடைய தோல் உரிச்சிருந்தா பூண்டு தோலை உரிச்சு பூண்டையும் போடணும். ஒரு ரெண்டு பூண்டு போட்டால் போதும். பூண்டு இப்போ போட்டாச்சு. ஃப்ரை பண்ணணும். ரெட்டி காட்டணும். பெரிய பல்லாவே போட்டுக்கலாம். வெட்டி வெறும் சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம். கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். நல்லா டேஸ்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். சோயா சோயாவும் போடு. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சோயாபீன் சோயா வேக வச்சுட்டு தண்ணியை புழிஞ்சி போடணும். தண்ணி நல்லா புழிங்க முக்கியமா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சரியா வராது. அடுத்து தக்காளி கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எப்பயுமே சிம்ல வச்சு வதக்குன்னு சொன்னாங்க எங்க பாட்டி. இப்ப அதுக்குள்ள நம்ம இங்க வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கோம். காயெல்லாம் கொஞ்சம் அப்ப வேகும். காய் வெந்தவொடனே உப்பு காரம் போடணும். தேவைக்கேற்ப உப்பு. அப்புறம் நீங்க சாதத்துல உப்பு போட்டு வடிக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் உப்ப. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா த்ரீ பவுண்ட் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு தண்ணி ரெண்டு கப் தண்ணி சொல்றாங்க. மூணு விசில் கொஞ்சம் சிம்பிள வச்சு ஆஃப் பண்ணணும். அப்புறம் பிரியாணி ரைஸ் போட்டா நல்லா இருக்கும் சொல்லு. அப்புறம் வந்து அது பாஸ்மதி ரைஸ் போட்டா கொஞ்சம் நல்லா வரும். இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா டேஸ்ட். இதுவும் நல்லா இருக்கும். இருந்தாலும் கூட இன்னும் அது இன்னும்
இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரீமாக கொடுக்குறோம். ஸோ நாங்கள் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸை வச்சு பண்ணுறோம். ஒரு கம கமன் ஒரு வாசனை வருது. அப்படி அதை பார்த்தா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்தா எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப காய்கறி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் குக்க ஆயிடுச்சு இப்ப காய்கறி, ஆனா இன்னும் முழுசா குக்க ஆகல. சாதத்தை கொட்டி கலக்க வேண்டியதுதான். பிரிஞ்ச் ரைஸு, பிரியாணி ரைஸு எல்லாம் ரெடி. இறக்குற சமயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சோயா சாஸ் விடணும். இப்போ பயங்கர வெல் நல்லா கம 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 கம்மன் வாசனையாக இருக்கு. வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். எங்கள் பாட்டிக்கு கோடு வந்துடும் கையில். ஸோ நாங்கள் இன்னைக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அலர்ஜியாக லைட்டாக இருக்கிறவங்களும் முந்திரி பருப்பு சேர்க்க வேணும். கேப்சிகம் போடலாம். ஆனால் என்னோட பேரனுக்கு கேப்சிகம் டசன் லைக் இட்டு. ஸோ அதனால நான் போடலை. இன்னும் பீன்ஸு போடலாம். பீன்ஸு அப்புறம் வந்து இந்த அப்புறம் நீங்கள் சோயா சங்க்ஸ்க்கு பதில் பிரெட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கு. இதை வதக்கும் போதே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு கம கமன் ஒரு ஸ்மெல் அடிக்கிறேன். இப்போ வந்து இங்க பாருங்க சாதம் நல்லா வர வரன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பாசுமதி ஒத்த ஒத்தையா இருக்கணும். அப்பதான் இந்த இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். புல 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 புலான் இருக்கணும். ஒத்த ஒத்த ஒத்தையாக இருந்தால் தான் இந்த பிரியாணி ரைஸு சூப்பராக இருக்கும். எல்லாம் வெந்த அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே காய் வெந்துடுத்துனா வாயில் போட்டு பாருங்கள். காய் வெந்துடுத்துனா ஆஃப் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் நேரம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சின்னு வந்தோம். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு செடி இருந்துச்சோன்னு அதுலேருந்து தான். இப்போ 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பேர் போடுறதா இருந்தால் நிறைய காய்கறிகள் போடணும். 2 பேர்னா ஒரு அளவுக்கு போட்டால் போதும். பூண்டு முழுசா போட்டு கூட நெசிக்கலாம்.
அப்படின்னு என் ஃப்ரெண்டு சேனலும் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அவர் அவங்க வீடியோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். போட்டுட்டா பிரியாணி ரைஸ் ரெடி, இல்லாட்டா வெஜிடபிள் ரைஸ் ரெடி. எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். சாதம் ரெட்டிஷ் கலர் வந்த உடனே கலர் அதை விட்டுடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆஃப் பண்ண வேண்டியது. ஆஃப் பண்ணியாச்சு. சூட்டுக்கு 5 நிமிஷத்துல கரெக்ட்டா இருக்கும். சாதம் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா நீங்க கொஞ்சம் கம்மியா சாதம் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கேன். இப்ப நான் நல்லா கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் ரெடிஷா வரல, சோ சாஸ் ஊத்துனா நல்லா வந்துடும் கலர். கொஞ்சம் இப்ப சாஸ் ஊத்தின்னு இருக்கோம், அப்ப கொஞ்சம் ரெடிஷா. இப்ப தக்காளி சாஸ் ஊத்துறோம். கெட்சப் போட்டாச்சு. எனப்பு தட்டில் போட்டு சுவையா இருக்கும். நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிடுறியா இப்ப? ஆமா பாட்டி, டேஸ்டா இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு. கொடுங்க. இப்ப நான் போட்டு விட்டா நீ 6 கப் சூடானது. இப்ப ஜம்முனு நம்ம பிரியாணி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செஃப் எங்க பாட்டி விஜயா பாட்டி, செஃப் விஜயா பாட்டிக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ சுவையா இருந்துச்சு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தமிழ் போல் வளருவோம். டாட்டா பாய்.